வணக்கம், இது உங்கள் அருண். இந்த வீடியோவில் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புத்தகத்தோட சுருக்கத்தை நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து ஜேம்ஸ் கிளியர். ஹேபிட் அப்படின்றது நம்மளோட பழக்கங்கள். ஹேபிட் பில்டிங் சம்மந்தமாக நான் நிறையா புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன், ஆர்டிகல் படிச்சிருக்கிறேன். இந்த புத்தகம் வந்து எல்லா புத்தகத்தோட ஒரு சுருக்கமாக இருக்குது. நான் படித்த ஹேபிட் பில்டிங் புத்தகத்திலே இது ஒரு நல்ல புத்தகம்னு சொல்லலாம். இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஸ்பான்சர் வந்து இப்போ ரீசெண்டாக பைஜூஸ் இருக்கிறாங்க, கரெக்டாக? இந்த மாதிரி எல்லா உலகத்தில் உள்ள எல்லா டீமுக்கும் ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன கதை மூலமாக அந்த புத்தகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பிரிட்டிஷ் சைக்கிள்ஸ் டீம் இருந்தாங்க. அவங்க வந்து கடந்த 110 வருஷங்களாக டூர் த ஃப்ரான்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து சைக்கிளிங் போட்டி வைப்பாங்க, அதில் வின் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி கூட முன் வரல. அதாவது ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அந்த ஆள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக இந்த பிராண்ட் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகும் அப்படின்றதுனால ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் சைக்கிள்ஸ் டீம் வந்து இதுவரை ஜெயிச்சதே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லோரும் தயங்குறாங்க, ஏன் அப்படின்னா அதனால் அவங்க பிராண்டுக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. பிரெயில்ஸ்ஃபோர்டு அப்படின்றவரை பிரிட்டிஷ் டீமோட கோச்சாக வந்து நியமித்தாங்க. அவர் என்ன பண்ணார், அவர் வந்து 1% இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். அதாவது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்லேருந்து அவங்க தூங்குகிற ஹேபிட்லேருந்து எல்லா விஷயங்களையும் அவர் வந்து நல்லா மைன்யூட்டாக நோட் பண்ணி அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணார். அது மாதிரி இப்போ சைக்கிளிங் டோர்னமெண்ட் போகிறப்போ அதோட சைக்கிளில் வந்து டயர் எப்படி இருக்கணும், அவங்க உட்கார சீட் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நல்லா வந்து வாட்ச் பண்ணி அதெல்லாம் மாடிஃபை பண்ணார். இந்த மாதிரி அவர் நிறையா விஷயங்களை மாற்றுறப்போ வந்து அந்த சைக்கிளிஸ்ட் டீம் வந்து 66 கோல்டு மெடல்ஸ் வந்து ஒலிம்பிக்கில் வாங்குற அளவு பெரிய டீமாக வந்து வளர்ந்தாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா, 1% இம்ப்ரூவ்மெண்ட் தான். டெய்லி 1% வந்து பெட்டராக ட்ரை பண்ணோம்னா நம்ம இருக்கிறத விட நம்ம வந்து ஒரு இயரில் வந்து 37% வந்து இன்க்ரீஸ் ஆகிடலாம். இதே இது வந்து 1% வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போனோம் அப்படின்னா நம்ம 0 நோக்கி போய்கிட்டே இருப்போம்னு அர்த்தம். நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக திரும்ப கொடுக்கும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். சக்ஸஸ் அப்படின்றது வந்து டெய்லி நம்ம பண்ணுற பழக்கங்கள் மூலமாக நடக்கிறது தவிர ஒரு டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. நம்ம டெய்லி பண்ணுற விஷயங்கள் தான் நம்ம சக்ஸஸ் வந்து தீர்மானிக்குது. இப்போ வந்து ஒரு ஐஸ் கியூப் இருக்குது, அதை வந்து நீங்கள் மெல்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக ஹீட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, லைட்டாக தான் மெல்ட் ஆகும். ஒரு சர்டைன் ஹீட்டில் வந்து அது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். இது எப்படி மெல்ட் ஆச்சு அப்படின்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் மெல்ட் பண்ணதும் வந்து இப்போ வந்து அது ஃபுல்லாக மெல்ட் ஆனது காரணம், கரெக்டாக? இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வந்து நீங்கள் வந்து வெட்ட ட்ரை பண்ணுறீங்க, வெட்டிக்கிட்டே இருக்கிறீங்க 1 ஹவராக. கடைசி ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் மரம் டப்புன்னு விழுந்துருது. அந்த கடைசி ஸ்ட்ரோக் தான் மரம் விழுறது காரணமாக? கண்டிப்பாக இல்லை. இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ஸ்ட்ரோக்குமே வந்து அந்த மரம் விழுறதுக்கான காரணம், கரெக்டாக? அந்த மாதிரி தான் நம்ம ஹேபிட் வந்து நம்ம டெய்லி பண்ணுறது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சக்ஸஸை கொடுக்கும். ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு விடுறது வந்து நம்மளோட சக்ஸஸ் வந்து கொடுக்காது. நம்ம நல்ல பழக்கங்களை பில்ட் பண்ணுறப்போ வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று கோல் இருக்குது, அப்புறம் சிஸ்டம். கோல் அப்படின்றது எண்ட் ரிசல்ட். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கோல் தான் வந்து எண்ட் ரிசல்ட். சிஸ்டம்ன்றது அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் மாதிரி. உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, உடல் எடை குறைக்கணும் அப்படின்றது தான் கோல். சிஸ்டம் அப்படின்றது வந்து அந்த குறைக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற எஃபர்ட் வந்து அதோடய சிஸ்டம். ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்கிறவங்களுக்கும் வந்து சேம் கோல் தான் இருக்கும், ஆனால் அந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகும். உங்களோட குறிக்கோள் வந்து கோலில் தான் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து, அதாவது அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து லவ் பண்ண மாட்டீங்க, கரெக்டாக? உங்களோட குறிக்கோள் வந்து கோலில் தான் இருக்குது அப்படின்னா அந்த கோல் கிடைக்கிற வரை உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்காது. அந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து எப்பயுமே வந்து டல்லாகவே தான் இருப்பீங்க. ஆனால் அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று அவுட்கம் பேஸ்டு, இன்னும் வந்து ஐடென்டிட்டி பேஸ்டு. அதாவது அவுட்கம் பேஸ்டு அப்படின்றது வந்து நீங்கள் அவுட்கம்மை மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட குறிக்கோள். ஐடென்டிட்டி பேஸ்னால் அதை உங்களோட நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்ட மாதிரி. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் வந்து நீ விடணும்னு நினைக்கிறீங்க. ஏதாவது அவுட்கம் பேஸ்டாக இருக்கிறவங்க என்ன நான் சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ எம் ட்ரைங் டு குவிட் ஸ்மோக். அதாவது வந்து நான் வந்து ஸ்மோக் பண்ணுறதை விட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஐடென்டிட்டி பர்சன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஸ்மோக்கர் இல்லை. ஒரு சின்ன வார்த்தை தான் வித்தியாசம், பட் இது வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஐடென்டிட்டி பேஸ்டாக இருக்கிறப்போ அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே உள்வாங்கிக்கிற மாதிரி, அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களோட ஹேபிட் வந்து லாங் லாஸ்ட்டாக இருக்கும். நம்மளை நிறையா பேர் வந்து ஒரு ஹேபிட்டை ஆரம்பித்து பாதிலே விடுறதுக்கு நிறையா காரணம் இருக்குது. அதில் மெயினான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போய் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை குறைக்கிறது தான் உங்களோட எண்ட் ரிசல்ட் அப்படின்னா, ஒன்ஸ் அதை வந்து நீங்கள் உங்கள் உடம்பை குறைச்ச உடனே வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு போகிறதுக்கான மனசு இருக்காது, கரெக்டாக? ஆனால் அதை வந்து உங்களோட ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிம்மராக மாறிடுவீங்க. டெய்லி ஜிம் போகணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மோட்டிவேஷன் வந்துடும். நீங்கள் ஒரு ஹேபிட்டை வந்து திரும்ப திரும்ப பண்ணுறது தான் வந்து அதோட சக்ஸஸே இருக்குது. ஒன் டைம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு சக்ஸஸே கிடையாது. ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு வந்து 4 ரூல்ஸ் இருக்குது. அதாவது வந்து க்யூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்டு. இந்த 4ஐயும் ஒழுங்காக திரும்ப திரும்ப பண்ணுறப்ப தான் ஒரு ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகுது. க்யூ அப்படின்றது வந்து ஒரு ட்ரிகர், அதை பார்த்தோன்னே ஒரு செயலை வந்து உங்களுக்கு செய்ய தோணும். கிரேவிங் அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், அந்த வந்து ரிவார்டு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது தான் அந்த கிரேவிங் ஸ்டேட். அதை செய்கிற விஷயங்கள் தான் வந்து ரெஸ்பான்ஸ். ரிவார்டு அப்படின்றது உங்களோட ஃபைனல் அவுட்கம். இது என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். க்யூ அப்படின்றது வந்து
இப்போ நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஃபோனில் திடீர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது, அதுதான் உங்களோட க்யூ. கிரேவிங் அப்படின்றது வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுதான் வந்து உங்களோட கிரேவிங். ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் எடுக்கிறீங்க, அந்த டெக்ஸ்ட் எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க, அது உங்களோட ரெஸ்பான்ஸ். ரிவார்டு அப்படின்றது அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வாசித்து முடிச்சிட்டீங்க. இது ஹோல் லூப்பாக நடக்கிறப்போ ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து க்யூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்டு அப்படின்னா என்னன்றது டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். க்யூவை வந்து நீங்கள் வந்து மேக் இட் ஆப்வியஸ், அதாவது வந்து க்யூ வந்து நீங்கள் வந்து விசிபிளாக வச்சுருக்கணும், கிரேவிங் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும், ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அப்புறம் ரிவார்டு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும். இப்படி எல்லாமே சேர்ந்துருக்கிறப்போ தான் ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும். க்யூ அப்படின்றது ஒரு ட்ரிகர், ஒரு ஹேபிட் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும்ல, அதான் வந்து க்யூ. கிரேவிங் அப்படின்றது வந்து மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ், உங்களை அந்த ஹேபிட் ஆஃப் பண்ண தூண்டுறதுக்கு ஒரு வந்து கிரேவிங் வேணும், அது வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒன்றாக நம்ம வச்சுக்கணும். ரெஸ்பாண்ட் அப்படின்றது வந்து நம்ம நம்மளோட ஆக்சுவல் பிஹேவியர் தான் அந்த ரெஸ்பான்ஸ். ரிவார்டு அப்படின்றது அந்த ஹேபிட்டோட எண்ட் கோல். இப்போ புத்தகம் வாசிக்கிற ஹேபிட்டை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த க்யூ வந்து நீங்கள் வந்து விசிபிளாக வைக்கணும், அதாவது வந்து அந்த புத்தகங்களை வந்து உங்கள் கண்ணில் தெரிகிற மாதிரியான இடங்களில் வைக்கணும். மேக் இட் அட்ராக்டிவ், நீங்கள் வந்து புக் படிக்கிற மாதிரி பீப்புள் கூட நீங்கள் பழகிட்டே இருக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து புக்கை முடிக்கணும் அப்படின்ற ஒரு அட்ராக்டிவ்னஸ் வந்துடும். அப்புறம் ரெஸ்பான்ஸ், ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் புக்கில் வந்து புக் மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் புக்கை படிக்கிறது விட்டீங்க அப்படின்றது வந்து தேடணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிடுவீங்க. ஸோ மேக் இட் ஈஸி, ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ரிவார்டு வந்து மேக் இட் சாட்டிஸ்ஃபைங், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா. இப்படி தான் வந்து ஒரு புத்தகம் வாசிக்கிற ஹேபிட்டை உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். இதே இது வந்து ஒரு பேட் ஹேபிட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதோட ஆப்போசிட்டை நீங்கள் பண்ணணும். க்யூவை வந்து இன்விசிபிளாக மாற்றிடணும், கிரேவிங்கை வந்து அன்அட்ராக்டிவாக மாற்றிடணும், ரெஸ்பான்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக மாற்றிடணும், ரிவார்டை வந்து அன்சாட்டிஸ்ஃபைங்காக மாற்றிடணும். இப்படி நாலு விஷயங்களையும் நீங்கள் இன்வெர்ஸாக பண்ணுறப்போ அந்த ஹேபிட்டை வந்து உங்களால் பிரேக் பண்ண முடியும், அதாவது பேட் ஹேபிட்டை வந்து உங்களால் பிரேக் பண்ண முடியும். இப்போ மொபைல் அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க, மொபைலில் வந்து உங்களுக்கு விசிபிளான இல்லாத இடங்களில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும். ஒரு புத்தகம் ரீட் பண்ணுறப்போ எது பண்ணுறப்பையோ உங்களோட மொபைலை வந்து இன்விசிபிளான பிளேஸில் வைக்கணும். கிரேவிங் வந்து அன்அட்ராக்டிவாக வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், ட்விட்டர் யூஸ் பண்ணலாம், டிக்டாக் இந்த மாதிரி வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் அடிக்ஷன் ஆகலாம். அப்போ நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும், இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ அந்த எண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவ் இல்லாமல் போயிடும். ரெஸ்பான்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக மாற்றணும். அது எப்படின்னா, இப்போ வந்து ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வைக்கணும். அந்த பாஸ்வேர்டில் நியூமரிக் இருக்கணும், அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரிவார்டு வந்து அன்சாட்டிஸ்ஃபைங்காக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட ஒரு பேட் ஹேபிட்டை உங்களால் ஈஸியாக வந்து பிரேக் பண்ண முடியும். குட் ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதுக்கும் பேட் ஹேபிட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். க்யூ வந்து நீங்கள் விசிபிளாக வச்சுருக்கணும், கிரேவிங்கை வந்து நீங்கள் அட்ராக்டிவாக வைக்கணும், ரெஸ்பான்ஸ் வந்து ஈஸியாக வைக்கணும், ரிவார்டு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக வைக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு குட் ஹேபிட்டை உங்களால் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஒரு பேட் ஹேபிட்டை ரிமூவ் பண்ணணும்னா க்யூ வந்து இன்விசிபிளாக வைக்கணும், கிரேவிங் வந்து அன்அட்ராக்டிவாக வைக்கணும், ரெஸ்பான்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கணும், ரிவார்டு வந்து அன்சாட்டிஸ்ஃபைங்காக வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ வந்து உங்களால் பேட் ஹேபிட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் வந்து முக்கியமான பங்கு இருக்குது. ஹேபிட் வந்து இங்கே மூணு விதமான பீப்புள்கிட்ட இருந்து வந்து நீங்கள் வந்து இமிட்டேட் பண்ணுவீங்க. ஒன்று ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்டருந்து லிமிட்டேட் பண்ணுவீங்க, இல்லைனா நிறைய பேர் அதை பண்ணாங்கன்னா அதை வந்து நீங்கள் இமிட்டேட் பண்ணுவீங்க, இல்லை பவர்ஃபுல்லானவங்க பண்ணுறப்போ வந்து அதை இமிட்டேட் பண்ணுவீங்க. புக் வாசிக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா புக் வாசிக்கிற கேங்கோட நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா நீ உங்களோட புக் வாசிக்கிறது வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். என்வாயன்மெண்ட் வந்து ஹேபிட் பில்டிங்கில் ரொம்ப முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஒரு ஆஃபீஸோட கேன்டீன் வச்சுக்கோங்க, அந்த கேன்டீனில் வந்து கோக் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாங்க, அதை வந்து எல்லாருமே வந்து அதை வந்து வந்தவுடனே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் அந்த கோக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாட்டரை வந்து அங்கே உட்கார இடம் பக்கத்தில் வைக்கிறப்போ எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வாட்டரை வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் வந்து என்வாயன்மெண்ட்டோட சக்ஸஸ் இன் யுவர் ஹேபிட். எப்படின்னா இப்போ மொபைலில் வந்து நீங்கள் புக் படிக்கணும்னு நினைக்கிறப்ப தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் அந்த புக்கை வந்து நிறைய பேஜஸ் வந்து ஈஸியாக படிக்க முடியும். இந்த மாதிரி உங்களோட என்வாயன்மெண்ட்டை வந்து உங்களோட ஹேபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அல்ட்ரு பண்ணி வைக்கிறப்போ உங்களோட ஹேபிட்டை லாங் லாஸ்டிங் உங்களால் வச்சுக்க முடியும். அதாவது எண்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களோட எண்ட் ரிசல்ட் வந்து வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஹேபிட் ட்ராக்கர் மூலமாக உங்களோட எண்ட் ரிசல்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணுறப்போ டெய்லி நீங்கள் வந்து ஒரே ஆக்டிவிட்டியை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ ஹேபிட் ட்ராக்கரை நீங்களே உருவாக்கி அந்த ஹேபிட் ட்ராக்கர் மூலமாக டெய்லி வந்து நீங்கள் இந்தந்த ஹேபிட்டை பண்ணுறப்போ அதுக்கு ஒரு டிக் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹேபிட்டை சில நேரங்களில் பண்ண முடியாமல் போயிடலாம், அது வந்து ஓகே தான். ஆனால் அதை வந்து டூ டைம்ஸ் இன்னரோ, அதாவது வந்து ரெண்டு தடவை தொடர்ச்சியாக ஒரு ஹேபிட்டை பண்ணாமல் இருக்காதிங்க. அப்படி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேபிட் வந்து உங்களால் தக்க வச்சுக்க முடியும். உங்களோட சக்ஸஸோட ரொம்ப பெரிய எதிரி என்ன அப்படின்னா ஃபெயிலியர் கிடையாது,
போரிடம். ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப நாள் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகிறது தான் உங்களோட சக்ஸஸோட மிகப்பெரிய எதிரி அப்படின்றது உண்மை. ரோஜர் ஃபெடரர், சச்சின் டெண்டுல்கர் அவங்க மாதிரி ஃபீல்டில் வந்து பெரிய நிலைமைக்கு போனவங்கள்லாம் என்ன அப்படின்னா அந்த போர்டத்தையும் வந்து எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அதாவது அந்த போர்டத்தையும் வந்து அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து ஃபோர் அடிக்கிறதோ சிங்கிள்ஸ் ஓடுறதோ கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அது கண்டினியூஸாக அவர் பண்ணுறப்போ வந்து அவருக்கு போர் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து இத்தனை வருஷங்கள் அவர் கரியரில் சக்ஸஸாக இருக்கவே முடியாது. ஸோ அந்த போர்டத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்கன்னா அது நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாதான் அந்த ஹேபிட் வந்து உங்கள் லாங் லாஸ்டிங்காக வந்து உங்ககிட்ட இருக்கும். நன்றி. அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி நம்ம நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றி. இந்த மாதிரி புத்தக சுருக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி.